வணக்கம் thank you for watching Ravi's i View my YouTube channel I sincerely appreciate your time if you like my videos like it share it and subscribe இதோட முந்திய பதிப்புல தமில் பாஜாக்க பாஜாக்கானில நடந்த கேட்டி ராகுவன்னோட ஒரு இடிவான செயல் திட்டமிட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் என்கின்ற பெயரில் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட்ட பரபரப்பான அருவறுப்பான வீடியோ பற்றி பேசினோம் இது தொடர்ந்து வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பலதரப்பட்ட பேச்சுக்கள் ஆயிரத்துக்கு மேற்போட்டோ மேற்பட்டோர் தத்தம் ஒப்பீனியனை பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த பகுதி ரெண்டில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸ்க்கு உயர்ந்த கே டி ராகவன் திடீரென சரிந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியோடு இந்த பதிப்பை நான் தொடங்க விரும்புகிறேன் அவர் சரிந்தாரா சரிக்கப்பட்டாரா என்பது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு நடுவில் வலைதளங்களிலும் மிக பெரிய அளவில் பத்திரிகையாளர்களுக்கு நடுவேவும் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக எடுத்த ஒரு முடிவு அதாவது மதன் ரவிச்சந்திரன் அவர் அப்ரோச் பண்ண பண்ணதாகவும் கேள்விப்படுகின்றோம் அவர் அப்ரோச் பண்ணப்ப இது மாதிரி எங்கிட்ட சில பல தகவல்கள் இருக்கின்றது அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் ரிப்போர்ட் பண்ணதாக தகவல்கள் வெளிவந்தமிருக்கின்றன இருக்கின்றன அண்ணாமலை வந்து ஒரு டிபிக்கல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்குறதுனால அவருடைய கண்ணோக்கத்தில் தகுந்த அல்லது போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் எவர் மீதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எங்களால் எடுக்க வியலாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு பண்ணதான் கருத்துக்கள் நிலவுகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவன் தவறு செஞ்சவன் அப்படின்னு ஒத்தனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் தப்பு பண்ணதாகவோ இல்லை தவறு பண்ணதாகவோ அவன் மீது ஒரு புகார் வந்தால் ஒழிய அவன் மீது எவ்விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நீதித்துறையின் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம் பட் இங்கே நம்ம பேசப்படுற நபர் வந்து கே டி ராகவன் கேடி ராகவன் பை ப்ரொஃபஷன் ஈஸ் எ லாயர் அதை தவிர பிஜேபி தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி சார் அவர் அவர் வந்து பல வகையில் நிறைய பெண்களை பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு தமிழ்நாட்டு பாட்டியில் நிறைய பெண்கள் அவர் கிட்டத்தட்ட ஒரு விதமாக நடத்திருக்கிறதா மதனுக்கு தகவல் வந்த மாதிரியும் மதவன் வந்து ஒரு மாரல் போலீஸாக இம்மிடியட்டாக இது வந்து இது தொடர்பாக நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அது என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரீதியாக அவர் களமிறங்கினா மாதிரியும் அவருக்கு வந்து கை கொடுத்த இன்னொரு ஒரு பெண் நிருபர் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றா திட்டமிட்டு செயல்பட்டதாக தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன எனக்கு வந்து ரெண்டே கேள்விங்க இப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நபர் ஒரு கிரிமினல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அவர் கிரிமினல் இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை கொஞ்ச நாள் ட்ராக் பண்ணுறது கூடிய மட்டிலும் அவர் தவறு பண்ணுறாரா பண்ணலையான்னு வாட்ச் பண்ணுறது அவர் தவறு பண்ணுறப்ப அவரை கையும் களமும் பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரெய்டு கரெக்டாக பணம் கொடுக்குறப்ப போலீஸ் வந்து பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் இல்லை இந்திய படங்களில் நிறையா சீனில் அது மாதிரி பார்த்துருப்போம் அது வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க ரெண்டாவது வந்துங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சொல்லும்போது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து அடிப்படையாக வச்சு அதன் தொடர்பாக பிணைக்கப்படுகின்ற ஒரு கதை போன்ற கோர்வையான சம்பவங்களை நிகழ்வுகளாக பதிவாக்கி அதை ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சொல்லிக்கலாம் இது ரெண்டையும் தள்ளி வச்சு மதன் ரவிச்சந்திரன் கேடி ராகவனை எதுக்காக டார்கெட் பண்ணாருங்கிறது வந்து எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விங்க இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மதன் ரவிச்சந்தரும் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர் தாங்க கே டி ராகவனோட கை கொடுத்துருப்பாரு அவரோட மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அவர் பல கட்சிகளில் கழகங்களாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் நிறைய கட்சிகளை வந்து இருந்துட்டு கடைசியாக தஞ்சமுகுத கட்சி வந்து பிஜேபி தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறாங்க அங்கே போய் அவர் நிலைமை என்ன மாதிரி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலைங்க எதுக்காக அவர் வந்து கே ராகவனை மட்டும் டார்கெட் பண்ணி அவர் மீது ஒரு 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 இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறங்கிற பேரில் ஒரு பெண் அந்த பெண்ணை யாருங்கிறது வந்து இன்னிய வரைக்கும் விவரங்கள் வெளிவராத வரையில் ஒரு பெண்ணை முன்னால் நிலநிறுத்து அந்த பெண் மூலமாக அவர் கே ராகவனை தொடர்ந்து பேச வச்சு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கின்ற சம்பாஷனைகளை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணி அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் அது வந்து வாட்ஸ்அப்பில் நடந்த வீடியோங்கிறதும் புரியுங்க வாட்ஸ்அப்பில் நடக்கப்படும் வீடியோ வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சம்பாஷனைகள் அதாவது வார்த்தைகள் அதிகமாக ரெக்கார்ட் ஆகாத பட்சத்தில் விஷுவல்ஸ் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஒரு சின்ன தகவல் குறிப்பை அவர் வந்து வலைதளங்களில் வெளியிட்டு இப்படிப்பட்ட கேடுகட்டவர் கே ராகவன் உங்களுக்கு அவர் முகத்திரையை நான் திறந்து காட்ட விருப்பப்படுகின்றேன் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக நான் எந்த விதமான வீடியோக்களும் இது வரைக்கும் பதிவு செய்யலை அதுக்கு காரணங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு நிறுவனங்கள் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் இது மாதிரி என்ன கருத்துக்கள் வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணேன் ஒருவேளை அந்த நிறுவனங்களுக்கு அகெயின்ஸ் ஆஃப் ஊமர் ஒரே காணதுனால நான் ரெண்டு மூணு மாதமாக சைலண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவல் ஒரு பக்கம் இருக்குது நான் வந்து கே டி ராகவனை ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாக பல நாள் தொடர்ந்து பல நாள் முயற்சி செஞ்சு ஒரு அது அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் கரெக்டரை கண்டுபிடிச்சு அந்த பெண் கேரக்டர் மூலமாக கே ராகவன் கிட்ட நான் பேச வச்சு அவர் இந்த மாதிரி கேவலமான மனுஷன் சொல்லிட்டு ஒரு முகத்திரை கிழிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறதில் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுங்க இதை பாருங்கள் நான் உங்களை வெளிச்சத்துக்கு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருக்காரு அவர் பண்ண இந்த சேனல் வந்து ஒவ்வொரு நைட்டா காணாம போய்ச்சும் கூட பேசிக்கிறாங்க எனக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து நான் வந்தவுடனே டெலிட் பண்ணிட்டேங்க டெலீட் நான் காரணத்தினால அந்த லிங்க்கை நான் திரும்பி ஓப்பன் பண்ணி செக் பண்ண முடியல பட் நிறைய பேர் எனக்கு என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரவி அப்படின்னா அவர் பதிவு பண்ணால் அவருடைய யூடியூப் சேனலே இப்போ இல்லை ரவி நீங்கள் அதில் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது லிங்க் இல்லை இந்த யூடியூப் வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் இட் இஸ் பின் டெலிட்டட் ஃப்ரம் த யூடியூப்னு ஒரு 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 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய கேள்விகள் வருதுங்க ஒரு தனி மனிதனாக இருந்த மதன் ரவிச்சந்திரனுக்கு பின்னாடி ஒரு கே டி ராகவன் போன்ற ஒரு மிகச்சிறந்த ஜென்ரல் செக்ரட்டரி பொருஷனுக்குற ஒரு ஆளை வந்து கலங்கப்படுத்துன்னு அவர் இறங்கின அது இல்லை கலங்கப்பட்டுப்பட்ட ஒருவரை இதுவரைக்கும் யாரும் வந்து தயக்கம் இல்லாமல் வெளி உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட தயங்குறாங்கிற ஒரு பெரிய மாரல் போலீசிங்க மூலமாக அவர் எடுத்த ஒரு முடிவாது இல்லை இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து பலவிதமான சர்ச்சைகள் பலவிதமான தகவல்கள் பலவிதமான ஒப்பீனியன்கள் வந்தவர்க்கு வந்த வண்ணம் இருக்கும் இந்த ஒரு ஒரு தருணத்தில் என்னுடைய ரெண்டாவது பதிப்பில் மூலமாக நான் சொல்ல நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் கே டி ராகவன் மதன் ரவிச்சந்திரன் மற்றும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேரும் கே டி ராகவனுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இயக்கம்னே நம்ம வச்சிருந்தால் கூட தகவல் பதிவு செய்யப்பட்டு பகிர்ந்து செஞ்சது தப்பாக சரியாக நான் பேச வரல கே டி ராகவன் உண்மையிலேயே அப்படி ஒரு தரக்குறைவான மனிதராக இரு இருப்பார் எனில் இருந்தார் எனில் அரசியல் என்கின்ற ஒரு அற்புதமான மேடைக்கு அவருக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படி அமையும் எனில் அது வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்திய அரசியல் இயக்கங்கள் அத்தனைக்கும் வரும் 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 ஒரு மிக பெரும் குறைபாடு என்று சொல்லி பதிவை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இஸ் ஐ வியூ இஃப் யூ லைக் மை வீடியோஸ் லைக் இட் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ